நண்பர்களே வணக்கம். ஆன்மீகத்தில் அடைய வேண்டிய ரொம்ப உயர்வான இடம் வந்து ஞானம்தான். முழுமையான மனித வாழ்வுக்கு இந்த ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஏன்னா ஞானம் பெற்றவங்க தான் விடுதலையோடு வாழ்ந்துக்கிட்டு வராங்க. உண்மையில் இந்த விடுதலை முக்தி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட மனசோட இயல்பான நிலை தான். அது அதோடு முரண்பட்டு வாழ்கிறதுனால தான் நம்ம வந்து அதை தவற விட்டுடுறோம். ஞானம் பெற்றவங்க தான் அகத்தில் முரண்படாமல் இயல்பான விடுதலையோட முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஞானத்தை பெறத்துக்கு பல பேரும் பல வழிகளில் அப்படியே முயன்றுக்கிட்டு வராங்க. தியானத்து மூலமும் யோக பயிற்சி மூலமும் ஞானம் பெறத்துக்கு பல பேர் முயல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து எங்கே ஒரு சில பேர் தான் தங்களோட முயற்சியில் தோல்வியிட்டு இந்த சரணாகதியை அடைஞ்சு விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இவ்வளவு காலம் அடையிறதுக்கு ரொம்பவும் அரிதுக்கும் அரிதாக இருந்த இந்த மெய்ஞானங்கிறது இப்போ நம்ம பகவத் ஐயாவுடைய புதிய அனுபவம்னால புரிதலாக எளிமைய ஆக்கப்பட்டு எல்லாரும் ஆர்வமுள்ள அத்தனை பேருமே ஞானம் பெற அளவுக்கு அது வந்துருச்சு. இது ஒன்றும் ஒரு புதிய அணுகுமுறைன்னு சொல்கிறது கூட தப்பு. இது வந்து இதுதான் சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறது தான் சரியாகவும் இருக்கும். இப்போ மனசோட இயக்கத்தை வந்து நம்ம அகம் புறம்னு பிரித்து புரிஞ்சுக்கிட்டதுனால ஞானம் வந்து நம்மளுக்கு ரொம்பவும் எளிமையாயிடுச்சு. சரணாகதி மூலம் விடுதலை அடைஞ்ச ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாமே அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு புறத்தில் கூட எந்த முயற்சியும் செய்யாமல் அப்படியே சும்மாவே இருந்துடுறாங்க. ஆனால் நம்ம இப்படி அகம் புறம்னு பிரித்து புரிஞ்சுக்கிறதுனால அகத்தில் வந்து எந்த சுமையும் இல்லாமல் புறத்தில் வந்து நல்லா செயல்படுறக்கூட செயலாற்றலோட ஒரு வல்லமையோட நம்ம செயல்பட்டவங்கள மாறிடுறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே புறத்தில் வந்து பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குது. நம்ம பகுத்தறிவை வச்சுக்கிட்டு புறத்தில் நல்லா செயலாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்துடுது. ஆனால் இதே பகுத்தறிவு வந்து அகத்தில் செயல்பட்டால் தான் அது வந்து அறியாமையாக இருக்குது. இந்த பகுத்தறிவே கூட சமயத்தில் பிரச்சனையை உருவாக்கிடுது. இப்போ புறத்தில் வந்து எல்லாமே இருக்குது, அதை வந்து பகுத்து அறிஞ்சு செயலாற்றுறது தான் ஒரு சிறந்த செயலாகவும் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கிற செயலாக கூட அமையுது. ஆனால் அகங்கிறது அப்படி கிடையாது, அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. அங்கே பலவிதமான தோற்றம் இருக்கலாம், ஆனால் கண்ணாடி ஒன்று தான். தோற்றம் எல்லாமே கண்ணாடியில் தெரிகிற காட்சியை மாதிரி தான், அது கூட ஒரு பிரதிபலிப்பு காட்சி தான். அங்கே செயல்பட்டுருக்குது எதுவுமே இல்லை, நம்ம செயல்பட வேண்டிய இடம் வந்து புறம் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையில் புற உலகம்தான் வந்து உண்மையான உலகமாக இருக்குது. இந்த அக உலகம் வந்து ஒரு ஒரு மாயை தான். இது இப்படி வந்து நம்ம அகம் புறம்னு வந்து பிரித்து நல்லா புரிஞ்சிக்கிறதுனால தான் புறத்தில் கூட நம்ம திறம்பட செயலாற்றத்துக்கு ஒரு பகுத்தறிவாளனாக நம்ம செயல்படுறோம். அகத்தில் வந்து விடுதலையோடு செயல்படுற இயங்குகிற ஒரு முக்தனாக கூட வாழ்கிற தகுதிக்கு நம்ம வந்துடுறோம். இந்த மாதிரி பகவத்தையா நமக்கு எளிமையாக சொல்லி கொடுத்த இந்த ஞான புரிதலை வந்து நம்ம நம்மளோட வச்சுக்காம நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த ஞான புரிதலை கொஞ்சம் அவங்க ஆர்வம் காட்டினா எப்படி அவங்கள எல்லாத்தையுமே ஞானி ஆக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயமாக இருக்குங்கிறத நம்ம வந்து தினந்தோறும் நம்மளுடைய கடமையாக அதை எடுத்துக்கிட்டு செய்யணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள